அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர்கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் இடஒதுக்கீடு சம்மந்தமான மிக முக்கியமான அப்டேட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்திலிருந்தும் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% சீட்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு 3000 சீட் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா 450 சீட் நம்ம ஆல் இண்டியா கோட்டா கொடுப்போம். இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நம்ம கொடுக்குற சீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. தமிழக அரசு சார்பில், திமுக சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிசிக்கு 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி எல்லாம் சேர்ந்தது, மூணு கேட்டகரி சேர்ந்து 20, எஸ்சி 15, எஸ்சிஏ 3, எஸ்டிக்கு 1, டோட்டல் 69% ரிசர்வேஷன் பாலிசி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அந்த 69% ரிசர்வேஷன் பாலிசியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா சரண்டர் சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கொடுத்த சீட் இருக்கு இல்லைங்களா, அது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, வழக்கு வாதாடி இருக்காங்க. அவங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட்ஸை சரண்டர் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் 15% சீட் ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துட்டீங்க, அந்த கொடுத்ததுக்கப்புறம் எப்படி மாநில அரசினுடைய இடஒதுக்கீடை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அப்போ அது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த மாதிரி இடஒதுக்கீடு பண்ண முடியும்னா, இந்த ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க இடஒதுக்கீடு, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசிக்கு 27%, 27%, ஓப்பன் கேட்டகரி ஓசியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு 10%, ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரிக்கு 40.5, 40.5. ஸோ டோட்டலாக 100. இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாக்கு இந்த மாதிரி தான் இயங்க போகுது. அப்போ நீங்கள் சீட்ஸை ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதனால் ரெண்டு பக்கம் வாதங்கள் நடந்தது. இப்போ 17ஆம் தேதி வரைக்கும் வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. பட் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அது நம்ம வந்து சீட்ஸாக ஆல் இண்டியா கோட்டா கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஆல் இண்டியா ரிசர்வேஷன் தான் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீட்ஸ் ரிட்டர்ன் வருது இல்லைங்களா, ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 450 சீட் கொடுக்குறோம், 150 சீட் ரிட்டர்ன் வருது நார்மலாகவே. ஸோ அந்த சீட்டுக்கு வேணால் நம்ம இந்த 16% நடைமுறைப்படுத்தலாம். பட் அது ஆல்ரெடி இருக்குது, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ரிட்டர்ன் 130 சீட்டோ 150 சீட் வருதுன்னா அதுக்கு இந்த 69% இடஒதுக்கீடு தான் தற்சமயம் நடைமுறையில் இருக்குது. ஸோ அதனால் அதில் எந்த பாதிப்பும் வராது. அப்போது ஆல் இண்டியா கோட்டா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இல்லைங்களா, ஸோ அந்த சீட்ஸுக்கு ஆல் இண்டியா ரிசர்வேஷன் தான் நடைமுறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதில் நம்ம ஒரு தெளிவாக இருந்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி எங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமான வீடியோவாகட்டும், இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோவாகட்டும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.